வெல்கம் டு ஈஸி டியூட்டோரியல் தமிழ் சேனல். இன்னைக்கு நாம இந்திய வரலாறுல விஜயநகர பேரரசினுடைய இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை பார்க்கலாம். விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஏ மற்றும் பி, ஹரிஹரர் மற்றும் புக்கர். இவர்கள் இருவருமே வந்துட்டு சகோதரர்கள் தான். ஹரிஹரர் மற்றும் புக்கர் விஜயநகர பேரரசை ஏற்படுத்தும் முன்பாக யாரிடம் பணி செய்தார்கள்? ஹொய்சாலர்கள். விஜயநகர பேரரசை ஆட்சி செய்த முதல் வம்சம் எது? சங்கம வம்சம். விஜயநகர அரசின் அரச முத்திரை எது? பன்றி. பன்றினாலும் வராகம்னாலும் ஒண்ணுதான். எக்ஸாம்ல ஆப்ஷன்ல எது இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து மார்க் பண்ணுங்க. எந்த அரசர்கள் வராகன் என்ற தங்க நாணயங்களை அதிக எண்ணிக்கையில் வெளியிட்டனர்? விஜயநகர அரசர்கள். இப்பதான் பார்த்தோம் விஜயநகர அரசின் அரச முத்திரை வந்துட்டு பன்றி. பன்றினாலும் வராகம்னாலும் ஒண்ணுதான் பார்த்தோம். சோ வராகம் என்ற தங்க நாணயங்களை அதிக எண்ணிக்கையில் வெளியிட்டது வந்துட்டு விஜயநகர பேரரசு தான். துலுவ வம்ச அரசர்களில் மிகவும் தலைசிறந்த அரசர் யார்? கிருஷ்ணதேவராயர். அஷ்டதிக்கஜங்கள் என்று அழைக்கப்பட்ட எட்டு இலக்கிய மேதைகள் யாருடைய அவையை அலங்கரித்தனர்? கிருஷ்ணதேவராயர். சமஸ்கிருத மொழியில் ஜாம்பாவதி கல்யாணம் என்ற நாடக நூலை எழுதியவர் யார்? கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர் தன் வெற்றிகளின் நினைவாக வெற்றி தூணை எழுப்பிய இடம் எது? சிம்மாச்சலம். மதுரா விஜயம் என்ற நூலை எழுதியவர் யார்? கங்காதேவி. மதுரை சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்த அரசர் யார்? குமார கம்பனா. ஹசரா ராமசாமி கோவில் மற்றும் விட்டலாசாமி கோவில் போன்ற புகழ்பெற்ற கோவில்களை கட்டியவர் யார்? முதலாம் தேவராயர். ராட்சச தங்கடி அல்லது தலைக்கோட்டை போர் நடைபெற்ற ஆண்டு எது? 1565. ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை யார்? பெரியாழ்வார். 17ஆம் நூற்றாண்டில் இந்தியாவின் சிறந்த வைரச்சந்தை எது? கொல்கொண்டா. தேங்க்யூ.